வணக்கம் மாணவர்களே, நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் சம்பத்குமார். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு வகுப்புல நம்ம போன வாரம் பார்த்திருந்த வளர் தமிழ் அப்படிங்கிற பாடத்துடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். சரியா, நம்ம போன வகுப்புல என்னென்ன பார்த்திருந்தோம்? உலகத்துல 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல சில மொழிகள் மட்டுமே எழுத்து மற்றும் பேச்சு வடிவம் கொண்டதா இருக்கு. அதுல தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழி செம்மொழியா இருக்குதையா அப்படின்னா, பிற மொழிகளுக்கு தாய்மொழியா இருக்குது. பிற மொழிகள் கலப்பு இல்லாம தனித்து இயங்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால தமிழ் மொழி செம்மை மொழியா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முதலாவதா மூத்த மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் தமிழ் மொழி மூத்த மொழியா இருக்குது? ஒரு மொழியில இலக்கியங்கள் தோன்றிய பிறகுதான் இலக்கணங்கள் தோன்றியிருக்கணும். தமிழ் மொழியில தோன்றிய இலக்கண நூல் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒன்றா இருக்குது. அதனால அதுக்கு முன்னதாகவே இலக்கியங்கள் தோன்றியிருக்கும். அப்போ தமிழ் மொழி மிகவும் பழமை வாய்ந்த மொழியா இருக்கிறதுக்கு தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூலான தொல்காப்பியமே சான்றா இருக்குது. அடுத்ததா எளிய மொழி. தமிழ் மொழி எளிய மொழிய அப்படின்னா, தமிழ் மொழிய எளிமையா பேசவும் எழுதவும் முடியும். எப்படி அப்படின்னா, தமிழ்ல உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துகளையும் நம்ம படிச்சிருந்தாலே உயிர்மை எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா எழுத்துக்களை கூட்டியே தமிழ் மொழிய நம்ம படிச்சிடலாம். அதே மாதிரி தமிழ் மொழியை எழுதுவதும் மிகவும் சுலபம். ஏன் அப்படின்னா, தமிழ் மொழியில பெரும்பான்மையான எழுத்துக்கள் வளஞ்சொல்லி எழுத்துக்களா இருக்கு. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் மிகவும் குறைவு. அதனால தமிழ் மொழிய சுலபமா எழுத முடியும். அடுத்ததா சீர்மை மொழி. தமிழ் மொழி ஒழுக்கம் நிறைந்த சொற்களை கொண்ட ஒரு மொழியா இருக்குது. எப்படி அப்படின்னா, தமிழ்ல இப்போ உயர்திணை அக்ரணி அப்படிங்கிற சொல் இருக்குது. உயர்திணை அப்படிங்கிறது உயர்ந்த திணை, அதற்கு எதிர் சொல் தாழ்திணை. தாழ்திணை அப்படிங்கிறது இழிவுபடுத்தக்கூடிய சொல்லா இருக்கிறதுனால உயர்வு அல்லாத திணை அக்ரணி அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாகற்காய் அப்படிங்கிறது கசப்புடைய காய், அதற்கு கசப்பு காய் அப்படின்னு பெயர் வைக்காம பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ்ல எண்ணற்றமான சீர்மை மிகுந்த சொற்கள் மிகுந்து காணப்படுவதால தமிழ் மொழி சீர்மை மொழியா இருக்கு. அடுத்தது வளமை மொழி. தமிழ் மொழி வளமை மிகுந்த மொழியா இருக்குது. ஏன் அப்படின்னா, தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள், பத்து பாட்டு, எட்டு தொகை போன்ற சங்க இலக்கிய நூல்கள், திருக்குறள், நாலடியார் போன்ற அறை இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள், இந்த மாதிரி நிறைய இலக்கிய இலக்கண நூல்கள் நிறைந்த வளமை மொழியாகவும், நிறைய சொற்கள் நிறைந்த வளம் நிறைந்த மொழியாகவும் இருக்கு. நிறைய சொல் வளமை நிறைந்த ஒரு மொழியாகவும் இருக்குது. அப்படின்னா பூவுடைய ஏழு நிலைகள் குறிப்பிடுவது, ஒரே ஒரு சொல்லுக்கு நிறைய பொருட்கள் குறிப்பிடுவது, இந்த மாதிரியான நிறைய சொல் வளமையும் இலக்கிய இலக்கண வளமையும் மிகுந்து காணப்படுவதால தமிழ் மொழி வளமை மொழியா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வளர்மொழி. வளர்மொழி அப்படின்னா எக்காலத்துக்கும் தன்னை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்குது. எப்படி அப்படின்னா, தமிழ முதல்ல முத்தமிழ் அப்படிங்கிற முப்பெரும் பிரிவுகளா பிரிக்கிறோம். முதல்ல இயல் தமிழ், இரண்டாவது இசைத்தமிழ், மூணாவது நாடகத்தமிழ். இயல் தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. இசைத்தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி நாடகத்தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வில் கலந்து இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால தமிழ நம்ம முத்தமிழ் அப்படின்னு பிரிக்கிறோம், முப்பெரும் தமிழா பிரிக்கிறோம். அதுல நம்ம எண்ணற்ற இலக்கிய படைப்புகள் அப்படிங்கிறது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ பழைய காலத்துல நம்ம மரபு கவிதைகளை செயல் வடிவில் எழுதிட்டு இருப்போம். ஆனா தற்காலத்துல துளிப்பா, புது கவிதை, கவிதை போன்ற எண்ணற்ற புதுமையான இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கிறது. அதே மாதிரி புதினம், சிறுகதை, உரைநடை போன்றவைகளும் இப்போ தற்காலத்துல தோன்றிய ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய கணினி, அறிவியல் சார்ந்த மொழி பயன்பாடுகளும் தமிழ் மொழியில மிகுந்து காணப்படுவதனால தமிழ் வளர் தமிழா இருக்குது. அதுக்கப்புறம் புதுமை மொழி. தமிழ்ல புதுமையா என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமான சொற்கள் மிகுந்து காணப்படுது. புதிது புதிதான கண்டுபிடிப்புகளுக்கான சொற்கள் தமிழ் மொழியில இருக்கு. நிகழ்காலத்துல வந்த அனைத்து
கண்டுபிடிப்புகளுக்குமே தமிழ் மொழியில சொற்கள் இருக்குது. அனைத்து பயன்பாடுகளுக்குமே சொற்கள் இருக்குது. உதாரணமா தற்காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கறது இணையம் அப்படின்னும், வாட்ஸ்அப் அப்படிங்கறதுக்கு புலனம் அப்படிங்கிற தமிழ் சொல்லும், ஃபேஸ்புக் அப்படிங்கறதுக்கு முகநூல் அப்படிங்கிற தமிழ் சொல்லும் இருக்கு. இதெல்லாமே தற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் இவற்றுக்கெல்லாமே தமிழ் மொழியில சொற்கள் நிறைந்து காணப்படுது. அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தகுந்த மொழியாளர்களை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட மொழியா தமிழ் மொழி இருக்குது. எதனால அப்படின்னா, பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய நன்னூல் தொல்காப்பியம் போன்றவற்றில் இருந்து தற்காலம் வரையிலும் நவீன யுகங்களில் நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய மொழி வளமைய கட்டமைக்கப்பட்டதா தமிழ் மொழி இருக்குது. ஒரு கணினியில நம்ம மொழியை உள்ளீடு செய்ய வேண்டும் என்றால் எண்களை கொண்டுதான் நம்ம உள்ளீடு செய்யணும் அப்படிங்கறத படிச்சிருப்போம். அந்த அதற்கேற்றவாறு தமிழ் மொழியில எண்களை கொண்டு உள்ளீடு செய்வதற்கான சிறப்பு வசதிகளும் உள்ளது. அதனால தமிழ் மொழி அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தன்னை கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு மொழியா இருக்கிறதுனால தமிழ் மொழி ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியா இருக்குது. சரி, இந்த பாடத்து மூலியமா தமிழ் மொழிய நம்ம ஏழு வகைகள் அதனுடைய சிறப்புகளை பார்த்திருந்தோம். ஒன்று, மூத்த மொழி, எல்லா மொழிக்கும் முதன்மையான ஒரு மொழியா இருக்குது. ஏன்னா இலக்கண நூல் அதுல முந்தையதாகவே தோன்றி ஒன்றா இருக்கிறதுனால எளிமையா தமிழ் மொழியை படிக்கவும் எழுதவும் முடியும். தமிழ் ஒழுக்கம் நிறைந்த சொற்களை கொண்ட ஒரு மொழியா இருக்கு. வளமை மிகுந்த எண்ணற்ற இலக்கண இலக்கிய நூல்கள் சொல் வளமை மிகுந்த ஒரு மொழியா இருக்கு. வளர் மொழி, எக்காலத்துக்கும் ஏற்ப தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்குது. புதுமையான பல சொற்களை உள்ளடக்கிய மொழியா தமிழ் மொழி இருக்கு. அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தன்னை கட்டமைப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த மொழியா தமிழ் மொழி இருக்குது அப்படிங்கறத இந்த பாடம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பாடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டத உங்க எழுத்து நடையில தலைப்புட்டு அதை பத்தியா எழுதி எனக்கு அனுப்ப போறீங்க. இந்த மாதிரி ஏழு தலைப்புகளை எழுதி அதுக்கு கீழே உங்க எழுத்து நடையில உங்களுக்கு எப்படி புரிஞ்சதோ அந்த நடையில எழுதி எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்ப போறீங்க. சரியா, அதை இரண்டு நாளுக்குள்ளார அனுப்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த பாடப்பகுதியுடைய பயிற்சி வினாக்களை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதை நீங்க வகுப்பு ஏட்டில் எழுதி அதை நான்கு நாட்களுக்குள்ளார அனுப்பிடுங்க. சரியா, இது உங்களுடைய வீட்டு பயிற்சி. சரி, உங்களுக்கு இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அலப்பும் அப்படிங்கிற சொல் எந்த விலங்குடைய ஒளி மரபு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வர போறீங்க. அலப்பும் அப்படிங்கிறது எந்த விலங்குடைய ஒளி மரபு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வர போறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கான தகவல் என்னன்னா, உலகத்துல பழமையான மொழிகள்ல ஒண்ணு தமிழ் மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி மற்றொரு மொழியும் ரொம்ப பழமையான மொழியா இருக்குது. அது கிரேக்க மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான மொழிகள்ல கிரேக்கமும் ஒரு பழமையான மொழியா கருதப்படுது. சரியா, சரி, இதோட உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.